அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நம்மள பாதி பேர் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், நான் என்ன பண்ணாலும் இந்த தொப்பை குறைய மாட்டேங்குது. நானும் டயட்டு எக்ஸசைஸ் அது இதுன்னு பண்ணி பார்த்துட்டேன், ஆனா இந்த தொப்பை குறைய மாட்டேங்குது. தொப்பைங்கிறது என்ன, இன்னைக்கு மட்டும் நம்ம ஒரே நாளில் நம்ம கிட்ட வந்த விஷயங்களா? அது கிடையவே கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளோ வருஷமா சாப்பிட்டு சேர்த்து நம்மளோட சொத்து தான் அந்த தொப்பை. அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு எளிய முறை ஆசனம் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் கிடைக்கும். அதுக்காக நம்ம இன்னைக்கு காலையில் பண்ணுறோம், நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையிலேயே தொப்பை போயிருமானா? கிடையாது. நம்ம தொப்பை குறைக்கிறதுக்குண்டான ஒரு ஸ்டார்டிங் முயற்சியாக வந்து நம்ம பண்ணக்கூடியது தான் இந்த ஆசனா. இந்த ஆசனாவை நவாசனான்னு சொல்லுவோம். இந்த ஆசனா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம்அப் பயிற்சிகள் வந்து இதுக்கு முந்தைய வீடியோலேயே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான கார்ட் இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க தொப்பையை குறைக்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது நவாசனா, போட் போஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை நம்ம ப்ராப்பராக எப்படி ஒரு சின்ன வார்ம்அப்போட பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்டில் போட்டு மேட் விரிச்சுக்கணும், இல்லைன்னா கீழே ஏதாவது பெட்ஷீட், ஃப்ளோர் ஸ்ப்ரெட் ஏதாவது நீங்கள் போட்டுட்டு பண்ணணும். எந்த ஒரு ஆசனாவாக இருந்தாலும் பயிற்சிகளாக இருந்தாலும் வெறும் தரையில் பண்ணக்கூடாது. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கணும். இப்போது நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கணும். உங்களோட கைகள் ரெண்டுமே உடம்போட பக்கவாட்டில் உடம்ப தொட்ட மாதிரி கீழே இந்த மாதிரி உள்ளங்கைகள் கீழ்முகமாக வச்சு வச்சுக்கணும். உங்களோட முதுகு தண்டு நேராக இருக்கணும், உங்களோட கால்களும் நேராக இருக்கணும். ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வார்ம்அப் பண்ணிவிடுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த ஆசனா பண்ணும்போது கால் நரம்பு இழுத்து பிடிச்சிக்கிற பிரச்சனை வரும். அதனால ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு வார்ம்அப். இதுக்கு முதல்ல உங்களோட ரெண்டு கால்களையும் இந்த மாதிரி மடக்கி நம்ம சைக்கிளிங் மாதிரி பண்ண போகிறோம். எப்படின்னா ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே பேக்வர்ட் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி முடிச்சுட்டு கால் கீழே வச்சு கால்களை நீட்டிக்கணும். இந்த வார்ம்அப் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளாக்வைஸ் 10 times ஆன்டி கிளாக்வைஸ் 10 times செஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கணும். இப்போ ஆசனா பண்ண போகிறோம் நவாசனா. இந்த சைக்கிளிங் வார்ம்அப் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். இப்போது உங்களோட மூச்சை நல்லா ஆழமாக உள்ளிழுத்துட்டு இந்த மாதிரி உங்களோட கையும் காலும் மேலே தூக்கணும், உடம்பையும் தூக்கணும். உங்களோட கைகள் ரெண்டும் உங்களோட பக்கவாட்டில் இருக்கணும். உங்களோட முதுகு இந்த போல ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த இடத்துல நார்மலாக நீங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணணும், மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. இப்போ உங்களோட வயிற்று பகுதியில் நல்ல ஒரு வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கவங்க இந்த இடத்துல இப்படி ஹோல்ட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட கால் கட்டை விரலை பார்த்து உங்களோட ஃபோக்கஸிங்கை வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே உங்களோட கால்களை கீழே வச்சுட்டு ஸோ நம்ம இப்போ பார்த்தது நவாசனா, போட் போஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம்அப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சைக்கிளிங்கும் பண்ணிட்டு இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நரம்பு இழுத்து பிடிச்சிக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது. ஓகே, இதனால் எவ்வளோ நேரம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு நீங்கள் அந்த பொசிஷனுக்கு வந்து அந்த பொசிஷனில் 10 minutes அப்படியே 10 counts அப்படியே வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிடுங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக 15-20 சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய 3 விஷயம் கண்டிப்பாக வார்ம்அப் பண்ணிட்டு பண்ணணும். காலையிலையும் முடிஞ்சால் ஈவினிங் இல்லைன்னா நைட்டும் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்.
மூச்சை எக்காரணத்தை கொண்டும் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது. உங்களுக்கு நார்மலாக இயற்கையாக இருக்க மூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு போகணும். இந்த ப்ராக்டிஸில் நீங்கள் எந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமே உங்களோட மூச்சு பிடிச்சி வச்சுக்க கூடாது. மூச்சு இயற்கையாக உள்மூச்சு வெளிமூச்சு போயிட்டு வந்துட்டுருக்கணும். இல்லை, நீங்கள் மூச்சை ஹோல்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த எந்த தசைகள் வந்து அந்த சமயத்தில் வேலை செய்தோ, அந்த ஆசனா பண்ணும்போதோ, அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போதோ எந்த தசைகளுக்கு அது ஒர்க் ஆகுதோ அந்த தசைகள் பிடிச்சிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் எப்போவுமே மூச்சை பிடிச்சு வைக்காம இயற்கையான நார்மலான உள்மூச்சு வெளிமூச்சு வச்சு நீங்க இருக்கணும். இதை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட்ஸ் தெரியும். நான் சொன்ன மாதிரி உடனே தெரியாது, நம்ம வெயிட் பண்ணி இதை கொண்டு போவோம். இது கூட ஒரு சீரான உணவு பழக்கத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்க, இது போல மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம பிரணவ யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் நம்ம சேனல்ல சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், இல்லை இதனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சிருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.